வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் வர ஐபிஓ பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பெஸ்டிசைட்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி என்ன கம்பெனி, அவங்களோட பிஸ்னஸ் என்ன, ஃபினான்ஷியல் ஓவர்வியூ எப்படி இருக்குது, அவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ், ஸ்ட்ரென்த்து, ரிஸ்க் ஃபேக்டர்ஸு, இந்த ஐபிஓவில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா, இதை பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜூன் மந்தில் ட்ரேட் பண்ணக்கூடிய ரெண்டு ஸ்டாக்கை பற்றி ஆல்ரெடி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்கள். இந்தியா பெஸ்டிசைட் லிமிடெட் வந்து 1984 ஸ்டார்ட் ஆகி அப்போ அந்த கம்பெனியோட பேர் வந்து இந்தியா பெஸ்டிசைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின் தான் இருந்துச்சு. அவங்க அதுக்கப்புறமா 1993 அவங்க ரெசல்யூஷன் கொண்டு வந்து பிரைவேட்லேருந்து இந்தியா பெஸ்டிசைட்ஸ் லிமிடெட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவிலே வந்து லீடிங் ஆக்ரோ கெமிக்கல் மேனுஃபேக்சராக இருக்காங்க. எங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து ரெண்டு மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கிற சண்டிலா அண்ட் ஹரிடு அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ எங்களோட சப்சிடரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்சிடரிஸ் தான் இருக்கு. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாவ்லிஸ் ஸ்பெஷாலிட்டி லிமிடெட் மட்டும்தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்களோட பிஸ்னஸை வந்து 3 segments பிரிக்கலாம், டெக்னிக்கல்ஸ், ஃபார்முலேஷன்ஸ், ஏபிஐ அப்படின்ட்டு. ஸோ இந்த டெக்னிக்கல்ஸ்லாம் என்ன, ஒரு கெமிக்கலை ரெடி பண்ணுறாங்கன்னா அதில் ஒரே ஒரு கெமிக்கலை போட்டால் ரெடி பண்ணுவாங்க. நிறைய இந்த இன்க்ரீடியன்ட் போடுவாங்க, அந்த இன்க்ரீடியன்ட் போடுவாங்க, அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு கெமிக்கல் ரெடி ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு டெக்னிக்கல்ஸ். ஸோ அந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு கெமிக்கலாக வருதுல்ல, அந்த தான் வந்து ஃபார்முலேஷன்ஸ். அப்போ ஏபிஐனா என்ன, ஸோ இந்த டெக்னிக்கலாக ஒரு இன்க்ரீடியன்ட்னா அந்த இன்க்ரீடியன்ட்க்கு தேவைப்படுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் தான் வந்து ஏபிஐ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட பிஸ்னஸில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து டெக்னிக்கல்ஸு. ஸோ அதில் வந்து ஃபங்கிசைட், ஹெர்பிசைட் செக்மெண்ட்டில் அவங்களோட கெமிக்கல்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களது ஆக்ரோ கெமிக்கல் ஃபார்முலேஷன் செக்மெண்ட்டு. ஸோ ஃபார்முலேஷனில் வந்து ஆக்ரிசைட், ஃபங்கிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், க்ரோத் ரெகுலேட்டர், இன்செக்டிசைட்ஸ், இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லலாம் வந்து அவங்க கெமிக்கல்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஏபிஐ. ஸோ இன்க்ரீடியன்ட் எல்லா இன்க்ரீடியன்ட் கெமிக்கல்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க 19,500 million tons வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெடி பண்ணுறதுலேருந்து டெக்னிக்கல்ஸ், ஃபார்முலேஷன், ஏபிஐல ஃபார்முலேஷன் மட்டுமே வந்து 6,500 million tons வந்து ரெடி பண்ணுறதா சொல்றாங்க. ஸோ இங்கே தனியாக ஒரு R&D வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணுறத எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க, 20 countries மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்களோட கிளைண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎல், சாரதா கிராப் கெமிக்கல் லிமிடெட், சஜென்டா, இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க. 2 times மேலே க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 வந்து 2,000 million 2020 4,000 million வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் க்ரோத் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கு. 2018 300 million இப்போ 2020 வந்து 700 million வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க கடன் எவ்வளோ லெவலில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 300 million கடன் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 2019 வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2020 இப்போ கடனும் நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபினான்ஷியல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ஸ்வரப் அகர்வால், மகேந்திரா ஸ்வரப் அகர்வால், ஸோ அகர்வால் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டிடியூஷன் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கிற பிஎஸ்ஏ ஃபேமிலி ட்ரஸ்ட், எம்எஸ்ஏ ஃபேமிலி ட்ரஸ்ட், விஎஸ்ஏ ஃபேமிலி ட்ரஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு காம்படிட்டர்ஸாக யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துனகா அக்ரிடெக், பாரத் ரசாயன், ராலிஸ் இந்தியா. அவங்களோட ரெவன்யூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பெஸ்டிசைட்ஸ் லிமிடெட் வந்து ரொம்ப கம்மியான ரெவன்யூ தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா, June 23 அப்போ இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா June 25 அப்போ க்ளோஸ் ஆகுது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1 rupees per ஷேரு. இவங்க இஷ்யூ பண்ணுற டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290 to 296 rupees per ஷேருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் லாட் வந்து 50 shares. நம்ம 1 lot 50 shares கம்பல்சரி அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா 800 crores, அதுல ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 100 crores தான், மீதி இருக்கிற 700 crores வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமா செல் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி ஐபிஓ கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக தான் இந்த ஐபிஓ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல வந்து 80 crores வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக செலவு பண்ண போறாங்களாம், மீதி இருக்கிற 20 crores வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் வந்து June 30 அப்போ இந்த கம்பெனி அலாட் ஆகும். அதுக்கப்புறமா லிஸ்டிங் டேட் பாத்தீங்கன்னா July 5 வந்து இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிடும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து ஆர்என்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த ஆர்என்டில ரெடி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் தான் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெடி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க கஸ்டமர் கிட்ட எல்லாமே வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுவே நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் இந்த கம்பெனிக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனி ரெடி பண்ணுற எல்லா ஆக்ரோ கெமிக்கல் பிஸ்னஸும் வந்து அவங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டராக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் எல்லாமே வந்து இந்த டெக்னிக்கல்ஸ் அப்புறம் ஃபார்முலேஷன்ஸ்லேருந்து மட்டுமே தான் வருது. ஸோ வேற எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இதுலேருந்து மட்டுமே அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே நம்ம ரிஸ்க்காக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வந்து டெலிவரி பண்ணுறதோ எல்லாமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக அவங்க பண்ணுறதுனால இதுவே வந்து நம்ம ரிஸ்க்காக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்தியா பெஸ்டிசைட் லிமிடெட் வந்து ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு காம்படேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நல்லா ஒரு க்ரோத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களோட பிஸ்னஸும் வந்து இன்னும் நல்லா டைவர்சிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்என்டியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 292-296 ருபீஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடது 6.35 அப்படின்னு இருக்குது. அப்போ பி ரேஷியோ வந்து 46.61 அப்படின்னு வருது. ஸோ இந்த பி ரேஷியோ வந்து அதர் கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூட தான் இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனியோட பிரைஸ் இஷ்யூ பண்றது வந்து ஓவர் வேல்யூட தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து June 21 அப்போ 100 ருபீஸ் அப்படின்னு லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரைஸ்ல ட்ரேட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வருது அப்படின்னு பாருங்க. எல்லாமே பார்த்துட்டு இந்த கம்பெனி நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து லாங் டேர்ம்ல நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்ம்ல எடுத்து நம்ம பண்றது நல்ல ஒரு ரிஸ்க் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால நான் வந்து ஷார்ட் டேர்மில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கிடையாது. உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை ஸ்டாக் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.